தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி ஊராட்சியில் 10-க்கும் மேற்பட்ட வார்டுகளில் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் போக்குவரத்திற்கு லாயக்கற்றும் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுக்கு சாலை வசதி ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால் பல முறை ரோட்டில் நடக்கவே முடியல, டூ வீலர்லாம் நடக்க முடியல, போக முடியல, வர முடியல. நான் 2 வருஷமாக கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், சிஎம்க்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், கவர்னருக்குலாம் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாம் குப்பையை தான் போகுது, தவிர எந்த நடவடிக்கை இதுவரையில் இல்லை. பஞ்சாயத்து கொடுத்தது எல்லாமே பண்ணலாம். முதல்ல கலெக்டர் தான் மெயினாக கொடுத்தோம், கலெக்டரை அனுப்பிச்சிடுறாரு, அவ்வளோதான். இது போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு, தொடர் நடவடிக்கை எடுக்கிறது முக்கியமான பயின்றது தான், யாரும் கண்டுக்கிறது இல்லை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வெற்றிவேல், அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, விவரங்கள்? வணக்கம் அச்சினி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி நகர ஒட்டி இருக்கக்கூடிய இலக்கம்பட்டி ஊராட்சி, இந்த ஊராட்சியில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 வார்டு இருக்குது. இந்த 15 வார்டில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வார்டில் இந்த இலக்கம்பட்டி ஊராட்சியில் தான் வந்து மாவட்ட ஆட்சியாளர்களும் அப்புறம் காவல் கண்காணிப்பாளர்களும் தீயணைப்பு நிலையம் இது வந்து முக்கிய துறை அரசு துறை அலுவலகம் இந்த பஞ்சாயத்தில் தான் வந்து செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து மாந்தோப்பு, வெண்ணாம்பட்டி, அது மட்டும் இல்லாமல் நியூ காலனி உள்ளிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-க்கும் மேற்பட்ட தெருக்கள் வந்து சாலை வசதி முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக வந்து ஊராட்சி நிர்வாகத்திற்கும் சரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் சரி ஒரு பலமுறை வந்து கோரிக்கை வச்சோ வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த சாலையெல்லாம் பார்த்தோம்னா மண் குண்டும் குழியுமாகவும் மண் சாலையாகவும் காட்டியிருக்கு. இதில் வந்து வாகன ஓட்டிகளும் சரி அதுக்கு பொதுமக்களும் வந்து போகிறதுனால வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இது சம்மந்தம் வந்து தமிழக முதல்வர் வந்து தனிப்பிரிவுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வந்து புகார் கொடுத்தும் வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இருக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையை வந்து உடனடியாக சீர் செய்யணும்னு சொல்லி பகுதி பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி. வெற்றிவேல், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.